தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல்ட் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து விசுவாசத்தின் ஜெபம் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வார்த்தையின் விருந்து. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே எங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறீர். பிதாவே, உம்முடைய பலன் எங்கள் வாழ்வை நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் தொழில், எங்கள் ஊழியங்கள், எங்கள் கையின் கிரியைகள், நாங்கள் பார்க்கும் வேலைகள், எங்கள் பணத்தின் காரியங்கள், எங்களுடைய தொழிலின் காரியங்களில் உம்முடைய பலன் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலன் எங்களை உந்தி தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் எங்கள் மீது நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பாதையில்லாத இடங்களில் எங்களுக்கு பாதைகளை உருவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் வாக்கு மாறாத தேவன், பொய் சொல்லாத தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன். பிதாவே, உம்முடைய மாபெரும் தயவு உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை, இப்பொழுதும் நீர் எங்களுடன் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் வெளிப்படட்டும். தாப்பனை, நீர் உம்முடைய கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் தொடர்ந்து விசுவாசத்தின் ஜெபம் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு டைப்பான ஜெபம், இது வகையான ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் சொந்த வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் பலவிதமான ஜெபங்களை வேதத்தில் போதிக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு காரணமும் நோக்கமும் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெபத்தை செய்வதின் மூலமாக நமக்கு குறிப்பிட்ட நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒரு பூரணமான வெற்றி வாழ்க்கை உண்டாக வேண்டுமென்றால் எல்லா விதங்களிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாக, ஆசிர்வாதத்தை, நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பல வகையான ஜெபங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஜெபத்தை ஆளுகிற அந்த கோட்பாடுகள், அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக உண்டாகிற நன்மைகளையும் அறிந்து கொள்வது அவசியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப காலங்களில் நம்ம எப்படினாலும் ஜெபிச்சிருக்கோம், ரைட்? தோணுன விதத்தில் ஜெபிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு அவ்வளோவா தெரியாது, இல்லையா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வயசில் பெரியவங்களாக இருந்தால் கூட கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அதனால் கர்த்தர் நமக்கு அநேக முறை இரக்கம் பாராட்டி, நாம் ஜெபித்த விதங்கள் தவறாக இருந்த போதிலும், அவருடைய அந்த முழு பிரமாணங்களுக்கு ஏற்ற விதத்தில் இல்லாத போது இருந்தும் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு அநேக விதங்களை உதவி செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். ஆனால் அதே நிலைமையிலே நம்ம தொடர்ந்து காலம்பூரா வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஜெபத்தின் கோட்பாடுகள், ஜெபத்தின் பிரமாணங்கள், ஜெபத்தின் வகைகள், இதெல்லாம் எப்படி சரியாக செய்யணுன்றதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற வேண்டும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக மாற வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் சரி, ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இந்த பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக இந்த தொடரில் விசுவாசத்தின் ஜெபம், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு ஏற்கனவே பேசின ஒரு சில காரியங்களை ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் வைத்திருக்கிற காரியங்களுக்குள் நுழையலாம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். தமிழில் பெற்றுக்கொள்வோம்னு போட்டிருப்பாங்க, தப்பு. பெற்றுக்கொண்டோம்ன்றது தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன், ரைட்? உங்கள் பைபிளில் அந்த பெற்றுக்கொள்வோம்ன்றதை அடித்து பக்கத்தில் பெற்றுக்கொண்டோம்னு எழுதிக்கங்க, ரைட்? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah to Jesus. எப்போ உங்களுக்கு உண்டாகும் பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கும் போது உண்டாகும். Hallelujah. Hallelujah to Jesus. சரி கவனிங்க, இயேசு விசுவாசத்தை குறித்து இங்கே போதிக்கிறார். முதல்ல ஒரு கட்டளை கொடுக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், விசுவாசத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு போதிக்கிறார். 23ஆம் வசனத்தில் வார்த்தைகளின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்பதை போதிக்கிறார். 24ஆம் வசனத்தில் ஜெபத்தின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்பதையும் போதிக்கிறார். அப்போ இந்த 24ஆம் வசனம் தான் விசுவாசத்தின் ஜெபத்திற்கு திறவுகோலாக இருக்கிறது, அடித்தளமாக இருக்கிறது. அப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம பிரதானமாக இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். மற்ற வசனங்கள் நம்ம பயன்படுத்தியிருந்தாலும் இதான் நமக்கு வந்து ஒரு கோல்டன் டெக்ஸ்ட் மாதிரி. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து மறுபடியும் வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ கவனிங்க, ஹல்லேலூயா, விசுவாச ஜபம்ன்றது ஒரு உறுதியுள்ள ஜபம். விசுவாச ஜபன்றது ஏனோ தானோன்னு செய்கிற ஜபம் கிடையாது. நோக்கத்தோடு, திட்டத்தோடு, தெளிவான நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, அசையாமல், ஆடாமல், அலைக்கழிக்கப்படாமல், மன உறுதியோடு, முழு நிச்சயத்தோடு ஏறெடுக்கிற ஜபம். அதனால தான் இதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை சரியாக செய்யணும். முதல்ல என்ன சொன்னோம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றத திட்டமும் தெளிவுமாக முடிவு பண்ணி அதை எழுதி வச்சுக்கணும். என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணும். கர்த்தாவே ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமில்ல கர்த்தாவே, என்ன வேணுன்றதை முடிவு பண்ணுங்கள். அதை குறிப்பாக எழுதி வைங்க, டிசைட் பண்ணுங்கள். கர்த்தர் நமக்கு வந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் பயன்படுத்தணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. சும்மா எதையுமே யோசிக்க நமக்கு என்ன தெரியும் பிரதர், கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். உண்மை தான், கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். கர்த்தர் அவர் சார்பில், அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார், தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய விளையரப்பெற்ற வாக்கு தத்தங்களையும் வார்த்தையும் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தி யோசிக்க பழகணும், சிந்திக்க பழகணும். என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணி எழுதி வைக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி இப்போ கவனிங்க, அதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் பாருங்கள், தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கான காரியங்களை ஜெபிக்கும்போது கர்த்தாவே உமக்கு சித்தமானா என்னை குணமாக்கும், இல்லை உமக்கு சித்தமானா எனக்கு இதை கொடும், உமக்கு சித்தமானா எனக்கு வந்து இந்த நன்மையை செய்யும், இப்படிலாம் ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிப்பது தவறு. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது, தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த காரியங்களில், தேவ திட்டத்தின் காரியங்களில் நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம். அது வேறு வகையான ஜெபம். இந்த விசுவாசத்தின் ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். நம்முடைய இந்த வாழ்க்கையிலே தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கென்று ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தில் உமக்கு சித்தமானா எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, இல்லை ஒரு கேமரா கொடுங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, சொந்த வாழ்க்கையின் காரியங்களுக்கு, தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களுக்கு உமக்கு சித்தமானாலாம் ஜெபிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா விசுவாச ஜெபத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜெபத்தை நீங்களே காலி பண்ணிட்டீங்க, ஒர்க்கே ஆகாது. புரியுதா? விசுவாச ஜெபம் என்பது தேவ சித்தத்தை குறித்த தெளிவான அறிவோடு ஜெபிக்கிற ஜெபம். உறுதியோடு, மன உறுதியோடு, அலைக்கழிக்கப்படாமல், வேவராகாமல், ஊசலாடாமல், இப்படி அங்கிட்டு இங்கிட்டு, இந்த ஒப்பீனியனா அந்த ஒப்பீனியன், ஆப் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, சித்தமா சித்தம் இல்லையா, நடக்குமா நடக்காதா, அப்படிலாம் ஜெபிச்சிங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஜெபத்தில் தோத்துட்டீங்க, முடிஞ்சு உங்கள் ஜெபம். புரியுதா? விசுவாச ஜெபம் என்பது தேவ சித்தத்தை குறித்த தெளிவான அறிவோடு ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ரைட். ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், விசுவாச ஜபத்துக்கு இன்னொரு ஒரு அற்புதமான டெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 டெக்ஸ்ட் வந்து பைபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்ஸ்ட் விசுவாச ஜபத்தை பொறுத்த வரைக்கும். ரைட், மார்க் 11:24, 1 John 5:14-15 அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம் போன மெசேஜஸில். ரைட், யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள். ரைட், இதெல்லாம் விசுவாச ஜபத்தை நமக்கு தெளிவாக புதிய ஏற்பாடில் போதிக்கிற ஜப வசனங்கள். ரைட், சரி, இந்த யாக்கோபின் எழுதின அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுத்தால் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்க, இல்லை கொடுக்கப்படும், புரியுதா? தேவனை குறித்து அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்றது பாருங்கள். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், சம்பூரணமாய், கொஞ்சமாக இல்லை, சம்பூரணமாய், ஜெனரஸ். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை கவனிங்க, 6ஆம் வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்னா என்ன அர்த்தம்? கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்குது. அப்போ கர்த்தர் கொடுத்தே தீருவார். நான் ஞானத்தை கேட்டேன்னா கேட்ட ஞானத்தை எனக்கு கொடுப்பார் அப்படின்ற நிச்சயத்தோடு தான் உள்ளே போகணும். கேட்போம், அவருக்கு சித்தமானா கொடுப்பார் அப்படிலாம் போகக்கூடாது. போனீங்கன்னா முடிஞ்சோங்க ஜபம். புரியுதா? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், ஏற்கனவே கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி அவருடைய வாக்கு தத்தத்தின்படி, ஏன்னா இந்த வார்த்தை தான் அவருடைய சித்தம், இந்த பைபிள் தான் தேவ சித்தத்தின் வெளிப்பாடு. புரியுதா? அப்போ இதில் எழுதப்பட்டவைகள் தேவனுடைய ஆசைகளாக, விருப்பங்களாக, சித்தமாக இருக்கிறது. அப்போ இதை இதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சொன்னவர் செய்வார், மாறமாட்டார் அப்படின்றது நிச்சயத்தோடு தான் போய் கேட்கணும். உறுதியோடு கேட்கணும். பெற்றுக்கொள்வேன் என்ற எதிர்பார்ப்போடு போய் கேட்கணும். கொடுப்பாரா மாட்டாரா, சித்தமில்லையான்லாம் கேட்டால் இந்த ஜபம் போச்சு, அவ்வளோதான், காலி. நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஆனால் காரணத்தோடு தான் இப்படி சொல்கிறேன் நான். புரியுதா? நீங்கள் ஜெயிக்கணும். ஜபம்ன்றது ஏதோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, நான் வந்து ஆவிக்குரியவன் காமிச்சுக்கிறதுக்காக பண்ணுற காரியம் கிடையாது. ஜபத்தில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏதோ பொழுதுபோக்கு காரியம் கிடையாது ஜெபம். உங்களுடைய மனசாட்சியை சாந்தப்படுத்துறதுக்காக நான் கிறிஸ்துவேன், கர்த்தர் முன்னாடி உட்காந்துருக்கிறேன் அப்படின்றதுக்காக யார் எடுக்கப்படுறது கிடையாது ஜெபம். புரியுதா? ஜெபத்தில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பெற்றுக்கொள்ளணும், பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கணும். சோஷியல் சர்வீஸுக்கும் வியாபாரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சோஷியல் சர்வீஸ் பண்ணுறப்ப பாருங்கள், சோஷியல் சர்வீஸ் பண்ணால் கூட ஒரு நோக்கத்தோடு பண்ணணும் இல்லையா? ஏதோ நினச்சதெல்லாம் பண்ணுறேன்னா நீங்கள் சோஷியல் சர்வீஸை கூட ஒழுங்காக பண்ண முடியாது. சோஷியல் சர்வீஸை கூட நீங்கள் நல்லா பண்ணணும்னா ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். நான் பண்ண போகிற இந்த காரியத்தினால இந்த மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும்னு பண்ணணும். நம்ம பண்ணுற காரியத்தினால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னா அது சோஷியல் சர்வீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? அதுவும் வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதிகம். நான் இதை பண்ண போகிறேன், இதை பண்ணுறதுனால என் வியாபாரத்து மூலமாக இந்த மக்கள், நான் என் வியாபாரத்தின் மூலமாக இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதை செய்கிறது, அந்த அந்த வியாபாரத்தின் மூலமாக நானும் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த விதத்தில் செய்ய போகிறேன்னு ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு செய்யணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வியாபாரியாக இருக்க முடியும். ஏன்னா அதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஊழியம் பார்த்தா கூட உங்கள் ஊழியத்தின் மூலமாக ஏதாவது நடக்கணும், நடந்தால் தான் ஊழியம் பிரயோஜனமாக ஊழியம் இல்லையா? மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மக்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த ஊழியம் ஒரு 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 நல்ல ஊழியம், கனி தருகிற ஊழியம். என்னத்தையோ பண்ணுறேன், யாருக்கு என்ன நடக்குது தெரியல, ஏதோ பண்ணுவோம், என்னத்தையாவது பண்ணுவோம் அப்படி பண்ணால் அது ஊழியமே கிடையாது. புரியுதா? நான் ஊழியம் பண்ணேன்னா அந்த ஊழியத்தின் மூலமாக மக்கள் நன்மை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வதிக்கப்படணும். கனிகள் முக்கியம். புரியுதா? பாடம் படித்தோம்னா ஏதாவது நோக்கத்தோடு படிக்கணும், திட்டத்தோடு படிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். ரைட், இதை பயன்படுத்தி நான் ஒரு நல்ல தொழிலை பண்ணணும், இல்லை ஒரு வேலையை பார்க்கணும், அது மூலமாக லாபம் உண்டாகணும், நன்மை உண்டாகணும், ஒரு நோக்கத்தோடு பண்ணணும் எல்லாத்தையும். சும்மா என்னத்தையே போவோம், ஸ்கூலுக்கு எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போவோம், அப்படி நம்ம போனால் ஜெயிக்க முடியாது. புரியுதா? நோக்கம் இருக்க வேண்டும், கனி உண்டாக வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பமும் இருக்கணும். பிரயோஜனத்தோடு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் அப்படிப்பட்டதும். கர்த்தர் வெட்டியாக எதையுமே செய்ய கிடையாது தெரியுமா உங்களுக்கு. கர்த்தர் வந்து கனிகளை எதிர்பார்க்கிறார், ஜபத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஜபத்தை பண்ணும்போதெல்லாம் சீரியஸாக பண்ணணும். கர்த்தர் முன்னாடி போகிறேன், பெற்றுக்கொள்கிறதுக்காக போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும், நோக்கம் இருக்கணும், ஒரு 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 தெளிந்த புத்தி இருக்கணும், சீரான சிந்தை இருக்கணும். சும்மா ஏனோ தானோலாம் கர்த்தர் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க 1:6. யாக்கோபு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ளாம் என்று நினையாதிருப்பானாக. சில சமயம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போதிக்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கேட்குறதுக்கு கசப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி பெற முடியும். புரியுதா? நம்ம இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிரதர், நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நான் எழுதுனது கிடையாது, நானாக சொந்தமாக எழுதலை. இது கர்த்தர் வார்த்தையில் இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. புரியுதா? அதனால் கவனமாக கேளுங்க. பாருங்கள், ஆரம்ப காலத்தில் கர்த்தர் எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்த, ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்கில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னா என்னுடைய திட்டம், என் யோசனை, என் புத்தியை வந்து கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணும். என் இஷ்டத்துக்கு அவரை இழுக்கக்கூடாது, அவர் வரமாட்டார். அவரை வந்து நம்ம ரேஞ்சு கொண்டு வர முடியாது. அவருடைய வார்த்தையின்படி நம்ம தான் மாறணும். புரியுதா? ஆரம்ப காலங்களில் முதல்ல சொல்லி கொடுத்த சத்தியங்கள் இதெல்லாம் எனக்கு. என் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, நான் தான் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கணும். எந்த அளவுக்கு என்னை மாற்றிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய வல்லமைகள், நன்மைகள்லாம் என் மூலமாக செயல்படும், என் வாழ்க்கையிலையும் செயல்படும், என் மூலமாகவும் செயல்படும். என் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி தான் ஜெபிக்க பழக்கம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், எங்கள் பாரம்பரியம் இப்படி, எங்கள் சபையில் இப்படி தான் ஜெபிப்பாங்க, எங்கள் மூத்தவங்க இப்படி தான், எங்கள் பாட்டி இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தால் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். புரியுதா? தேவன் செயல்படவேன் நம்ம மத்தியில் செயல்படணும்னா அவர் வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை மாற்றிக்கணும். 7:00. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யோசிக்கவே செய்யாதன்றார். அப்போ பாருங்கள், அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஜெபத்தை ஏறடுக்கு முன்னாடி முதல்ல முடிவு பண்ணணும், அப்புறம் தேவ சித்தத்தை அவர் வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லிக்கிறாருன்னு டைம் எடுத்து படிங்க. பாருங்கள், ஒரு சிலர் வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே நிரப்பி அதில் உறுதிப்படுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யோசிக்கிறாங்க. ரொம்ப வேலையாக இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. அதே ஆள் ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க, மாதக்கணக்காக அவதிப்படுவாங்க, வருஷக்கணக்காக அவதிப்படுவாங்க. அதுக்கு அது ஓகே. ஆனால் நேரத்தை எடுத்து இந்த வார்த்தையை உள்ளே நிரப்பி இந்த வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா அதுக்கு யோசனை. பாருங்கள், அதனால தான் வேதம் தெளிவாக யோசிக்கணும்னு போட்டிருக்கு. தெளிந்த புத்தி இருக்கணும்னா இதெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. சரி பரவாயில்ல, மணிக்கணக்காக ஆஸ்பத்திரியில் செலவழிக்கிறது பரவாயில்ல, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் காத்திருப்பாங்க. அதில் கொஞ்சம் நேரத்தை எடுத்து இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே நிரப்பி அந்த வாக்குத்தத்தத்தை நிரப்பி அந்த வசனத்தை கொஞ்சம் தியானித்து கர்த்தர் இடத்துலேருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதான் உங்களுக்கு கஷ்டம். கவனிங்க, நம்ம வந்து இந்த காரியங்களெல்லாம் எந்த அளவுக்கு இதில் வந்து நமக்கு இடம் கொடுத்து இது விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அறுவடை செய்ய முடியும். புரியுதா? அதனால் இந்த காரியத்துக்கு கொஞ்சம் நல்லா கவனமாக முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். இயற்கையான சோம்பேறிகள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, பார்க்க வேண்டிய வேலையை பார்க்க மாட்டாங்க, போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டாங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு வகையான சோம்பேறிகள் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு வகையான சோம்பேறிகள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சோம்பேறிகள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், அதை எடுத்து படிக்கணும், அது கொஞ்சம் நல்ல வசனத்தை கொஞ்சம் காதால் கேட்கணும், விசுவாசத்தை வளர்க்கணும், கிருபையில் வளரணும், கர்த்தருடைய கனிகளை கொஞ்சம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது அதில் எஃபர்ட்டே இருக்காது. அது தானாக எல்லாம் வரும் பிரதர். கர்த்தர் இரக்கமுள்ளவர் இல்லையா, எல்லாம் அப்படியே வந்துடும் அப்படின்னுவாங்க. கிடையாது அப்படிலாம், புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கவனிங்க, நல்லா கவனித்து இதில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யணும். செஞ்சால் இதன் மூலமாக பலத்த ஆசீர்வாதங்கள் இருக்குது, பலத்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போது கவனிங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை வாசித்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற உறுதியோடு தான் நம்ம ஜெபிக்கவே ஆரம்பிக்க வேண்டும். போன மெசேஜஸில் இந்த ஹீலிங்கை கொஞ்சம் உதாரணமாக காமிச்சேன் இல்லையா? அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் தியானித்தோம். அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார், எப்படி விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ரைட், சரி. இன்னொரு அடுத்த காரியம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எப்போ விசுவாசிக்கணுமா? ஜெபித்த உடனே. பாருங்கள், ஹல்லேலூயா, இதை வாசிப்போம். இது ரொம்ப கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் இந்த காரியத்தை வந்து பல விதங்களில், பல ஆங்கிளில் இருந்து இதை யோசித்து கொண்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம், போதித்து கொண்டு இருக்கிறோம். வாசிப்போம். மார்க் 11:24. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் ஃபஸ்ட்டு, அனுபவம் அதோடைய விளைவு. அனுபவத்தை பார்த்து கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு நம்ம நிர்ணயம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய பேர் எங்கே தோற்று போகிறாங்கன்னா, எங்கே இந்த ஜெபத்தில் கோட்டை விடுறாங்கன்னா, ஏதாவது ஜெபிச்சாங்கன்னா ஜெபிச்ச அந்த காரியம் உடனே வெளிப்படையாக நம்ம இந்த இந்த இயற்கையாக நடந்துருச்சா நடக்கலையான்னு செக் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பணத்துக்காக ஜெபிச்சிருந்தாங்கன்னா கையில் பணம் வர வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, கர்த்தர் ஜெபிச்ச ஜெபத்து கேட்டாரா, பதில் கொடுத்தாரா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பணம் கையில் வந்ததுக்கப்புறம் தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை பணம் கையில் வரலைன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலை அப்படின்னு யோசிச்சிடுறாங்க. ரைட், அதாவது கிடைக்கலன்னா என்ன சொல்லுவாருன்னா, அவங்க எதிர்பார்த்த அந்த டயத்துக்குள்ளே கைக்கு பணம் வரலன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு இப்போ பதில் கொடுக்கல அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரைட், இல்லை ஹீலிங்காக ஜெபம் பண்ணாங்கன்னா ஜெபிச்ச உடனே தொட்டு பார்க்குறாங்க, ஃபீவர் இன்னும் இருக்குதா, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, தலைவலி இன்னும் அப்படியே இருக்குதா, அந்த கட்டி மறைஞ்சிருச்சா, அந்த வேதனை போயிருச்சா, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அதெல்லாம் உடனே நீங்கி இருந்துச்சுன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஜெபிச்சு முடிச்சோன்னே அது இன்னும் உடம்புல ஒரு வேளை இருந்துச்சுன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரைட், அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. விசுவாசத்திற்கு ஆதாரம் உங்களுடைய அனுபவமோ இல்லை உங்களுடைய உணர்ச்சிகளோ ஒரு சரீரபூர்வமான இயற்கையான ஆதாரங்களோ கிடையாது. விசுவாசத்திற்கு ஆதாரம், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையான்றதுக்கு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. அதன் அடிப்படையில் நீங்கள் கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசம், அதுதான் ஆதாரம். கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு ஆதாரம், உங்களுடைய அனுபவம் கிடையாது, உங்களுடைய உணர்ச்சிகள் கிடையாது, நீங்கள் வெளிப்படையாக பார்க்குற காரியங்கள் கிடையாது. இந்த வார்த்தையும் உங்களுடைய விசுவாசம்தான் உங்களுடைய அனுபவத்தை மாற்றும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். விசுவாசம் ஃபஸ்ட்டு, விசுவாசத்தை முதல்ல வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அனுபவம் உண்டாகும். அனுபவத்தை தூங்கி முன்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் ஜெபிச்ச காரியம் நடக்காமல் அப்படியே போயிடும். புரியுதா? இதனால தான் நிறைய பேர் முட்டி மோதுறாங்க, ஐயோ ஜெபிச்சேனே பதில் வர மாட்டேங்குது, கேட்டேனே கிடைக்கலையே. ஏன்? விசுவாசம் என்பது அனுபவத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை கிடையாது, தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கை. புரியுதா? அப்போ நான் ஏன் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னு விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தையின்படி ஜெபிச்சிருக்கிறேன். புரியுதா? அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 யோவான் 5:14-15. நம்ம ஏற்கனவே இப்போ பழைய மெசேஜஸில் இந்த காரியங்களை குறித்து இன்னும் நிறைய விளக்கமாக போதிச்சிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதனால் ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜஸ் கேட்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக விளக்கமாக அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. வார்த்தையின்படி ஜெபித்தேன், கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டாருன்னு நான் நம்புறதுனால பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறேன். புரியுதா? அதனால தான் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வாசிக்கணும்னு சொல்கிறது. அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபமே ஆடிரும், பலன் கொடுக்காததாக போயிடும். புரியுதா? வார்த்தையை தியானித்து படித்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜெபிக்கிறேன், கர்த்தர் சொன்னதன்படி ஜெபிக்கிறேன், நான் அப்படி ஜெபிக்கிறதுனால கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கேட்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரைட்? இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டான காரியங்கள். அதனால தான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, ஒரு சின்ன உதாரணத்தை காமிச்சிட்டு இன்றைக்கி அடுத்த இந்த ஒரு சில புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சில உதாரணங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏன் உதாரணத்தை கொடுக்குறேன்னா வேறு உதாரணம் ஏன் அனுபவத்தில் வந்து மத்தினா சில சமயம் இது தியரி மாதிரி இருக்கும். தியரியை வந்து உதாரணமாக காமிக்கும்போது கொஞ்சம் விளக்கம் இன்னும் நல்லா புரியும் இல்லையா? பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு தலைவலி வந்திருக்குது, சில சமயம் தலைவலி வந்திருக்குது, காய்ச்சல்லாம் வந்திருக்குது. அப்படி தான் வரும்போது நான் வந்து முதல்ல என்ன பண்ணுறேன், எனக்கு வசனம்லாம் தெரியும். இப்போ நான் ஒரு ஹீலிங் மெசேஜ் பேச ஆரம்பித்தாலும் இன்னும் ஒரு 10 நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், பிரச்சனையே கிடையாது. ஹீலிங் குறித்து பேசுகிறதுக்கு அவ்வளோ வசனம் தெரியும், அவ்வளோ மெசேஜ் இருக்குது என்கிட்ட. இருந்தாலும் முதல்ல இந்த வார்த்தையை எடுத்து போய் தியானிக்க ஆரம்பிப்பேன். வசனம் என்ன சொல்லியிருக்குது ஹீலிங்கை குறித்து அதை எடுத்து வாசிக்கிறது. என் கண்ணால் அந்த வசனத்தை பார்த்து, என் வாயால் அதை வாசித்து, என் காதால் அதை கேட்பேன். கேட்டுட்டு அந்த வார்த்தையை உள்ளே நிரப்பிக்குவேன். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த வசனத்தை திறந்து எனக்கு அந்த வசனம் தெரியும், அதை வச்சு சும்மா அந்த ஒத்த வசனத்தை வச்சு 4-5 மெசேஜ் பேச முடியும். இருந்தாலும் அதை திறந்து கண்ணால் பார்த்து வாசிப்பேன். அவர் தாமே நம் பாடுகளை சுமந்தார், நம் வியாதிகளை சுமந்தார். வசனம் தெரியும், தெரிஞ்சாலுமே அந்த வசனத்தை திறந்து அதை பார்த்து அதை வாசிப்பேன். வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவேன், வசனம் தெரியும், தெரிஞ்சாலும் அதை திறந்து அந்த வசனத்தை பார்த்து வாசிப்பேன். இயேசு செய்த அற்புதங்கள் தெரியும், ஒவ்வொரு வசனத்திலருந்தும் ஒரு 5-6 மெசேஜ் பேச முடியும் ஒவ்வொரு அற்புதத்தை குறித்தும். இருந்தாலும் அதை திறந்து அதை பார்த்து தனித்தனியாக அதை வாசிப்பேன். வாசிச்சுட்டு தான் எதுக்கு வாசிக்கிறேன்னா கர்த்தருடைய சித்தத்தை குறித்த அறிவை இந்த இருதயத்துலேயும் இந்த மனதிலையும் ஆழமாக பதிக்கணும். ஏன்னா பாருங்கள், இந்த மனம் அலைப்பாயக்கூடாது ஜெபத்தில். ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு அலைப்பாயக்கூடாது. இந்த ஆத்மாவுக்கு நங்கூரம் வந்து இந்த வசனம், இந்த இருதயத்தை உறுதிப்படுத்துறது வந்து இந்த வசனம். அதனால தான் இந்த வசனத்தை பார்த்து அதை வாசித்து அதை உள்ளே நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, உமது வார்த்தையின்படி என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்ச உடனே தலையை தொட்டுலாம் பார்க்குறது கிடையாது. காய்ச்சல் போயிருச்சா இல்லையா, தலைவலி போயிருச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கர்த்தர் பதில் சொல்லிட்டாரா இல்லையான்னு நான் செக் பண்ணுறதே கிடையாது. என்னுடைய நம்பிக்கை இதன் அடிப்படையில் இல்லை, என் உணர்ச்சிகள், என்னுடைய சரீரம் எப்படி ஃபீல் ஆகுது, அந்த வியாதியுடைய சிம்டம் மறைஞ்சிருச்சா மறையலையா, அது என்னோடய ஜெபத்துக்கு ஆதாரம் கிடையாது. என்னுடைய ஜெபத்துக்கு ஆதாரம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதன் அடிப்படையில் அவர் மீது நான் வைக்கிற விசுவாசம், அதுதான் ஆதாரம். நான் அவர் வார்த்தையின்படி ஜெபிச்சிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சிருக்கிறேன், பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிச்சிருக்கிறேன், காய்ச்சல் போயிடும், தலைவலி போயிடும். அதுதான். புரியுதா? செக் பண்ணிலாம் பார்க்குறது கிடையாது. ஒருவேளை காய்ச்சல் ஜெபிச்சதுக்கப்புறம் இன்னும் அப்படியே இருந்துச்சுன்னா ஐயோ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலன்னெலாம் சொல்கிறதே கிடையாது. தலைவலி இன்னும் அப்படியே இருந்துச்சுன்னா ஐயோ போச்சு கர்த்தர் என் ஜெபத்தை இன்னும் கேட்கல போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபிப்போம் அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா மொதல் ஜெபித்த உடனே கர்த்தர் கேட்டார். புரியுதா? அவர் வார்த்தை எனக்கு வாக்கு பண்ணியிருக்குது. பொய் சொல்லாத கர்த்தர், வாக்கு மாறாத கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர், சர்வ வல்லவர், இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என் கூட. புரியுதா? உங்கள் கூடயும் தான். இயேசுவின் இரத்தத்தின் படியில் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சொன்னவர் மாறவே மாட்டார். உலகமே தலைகீழ உருண்டாலும் கர்த்தர் சொன்னதை மாற்ற மாட்டார். அதான் ஏசு சொல்கிறார் இல்லையா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போகாது. அவர் வார்த்தைப்பட ஜெபிச்சிருப்பேன், ஜெபிச்சிருக்கிறேன், ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் பதில் கொடுத்துட்டார், முடிஞ்சு. அடுத்து செய்கிறதெல்லாம் கர்த்தாவே, காய்ச்சலை எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம், தலைவலி எடுத்து போட்டுட்டீங்க ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையின்படி என்னை குணமாக்கிட்டீங்க ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வேளை தலைவலி ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குதா, இன்னும் தலைவலி அப்படியே இருக்குதா, ஐயோ கர்த்தாவே என் வலி புரியலையா, என் வேதனை தெரியலன்னு கேட்குறதே கிடையாது. கர்த்தா வாயை திறந்து கர்த்தாவே நான் குணமாக்கிட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம், உன்னை இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம், என் வியாதியை இயேசு சுமந்து கொண்டாரே ஸ்தோத்திரம், என் வேதனைகளை நீக்கினாரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே வியாதிகளை என் இடத்துலேருந்து நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம், காய்ச்சலை நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம், தலைவலையை நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவருக்கு நினைவுபடுத்துவேன், அவ்வளோதான். கேட்டாரா கேட்கலையான்ற கேள்விக்கு பதிலே அப்படி ஒரு யோசனை கிடையவே கிடையாது. ஒருவேளை கேட்கலையோ, நெவர். ஒருவேளை கேட்காமல் இருக்காரோ, பதில் கொடுக்க மாட்டாரோ, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் அவர் வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இதெல்லாம் சும்மா கிடையாது. ஏன்னா மனுஷனோட விளையாட்டா, மனுஷன் கொடுத்த வார்த்தை, அதெல்லாம் இதெல்லாம் பொக்கிஷங்கள், விளையாடப்பெற்றவைகள், வாக்கு மாறாத உன்னதமான சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குன்னு உங்களுக்குன்னு கொடுத்த பொக்கிஷங்கள். இதன் அடிப்படையில் ஜெபிச்சிருக்கோம், கேட்டே தீர்வார். புரியுதா? இதெல்லாம் விளையாட்டாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு அரசியல்வாதி கொடுத்த வாக்குத்தத்தம் மாதிரி கிடையாது. இதெல்லாம் கேட்பாரா மாட்டாரா, அவங்க சொன்னால் யோசிக்க வேண்டியது தான். ஏன்னா மனுஷன் இல்லையா, சதவீதம் ஜெயிவாங்க ஜெய மாட்டாங்க. இப்போ மனிதர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம்னா நீங்கள் யோசிக்க, செகண்ட் கெஸ் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆனால் இது மனிதன் கிடையாது, சொன்னவர் தேவாதி தேவன், வாக்கு மாறாத பொய் சொல்லாத கர்த்தர். சிந்தப்பட்டிருக்கிறது மனுஷ ரத்தம் கிடையாது, ஆட்டுக்குட்டி ரத்தம் கிடையாது. ஆட்டுக்குட்டி சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில் உடன்படிக்கை பண்ணதையே கர்த்தர் மாற்றினது கிடையாது. ஆதியில் கர்த்தர் ஆபிரகாமோடு மிருகங்களின் ரத்தத்தின் அடிப்படையில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த இரத்தத்தின் அடிப்படையில் பண்ண வாக்கு தத்தங்களே கர்த்தர் மறக்கலை. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்து போனதுக்கப்புறம் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து இறங்கி வந்து அந்த தேசத்துக்காக யுத்தம் பண்ணினார். சாதாரண மிருகங்களின் இரத்தத்தின் அடிப்படையில் பண்ணப்பட்ட உடன்படிக்கை நமக்காக இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் அடிப்படையில் பண்ண உடன்படிக்கை மாறதே கிடையாது. புரியுதா? அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நமக்கு மேலான உடன்படிக்கை, மேலான வாக்கு தத்தங்கள். இதை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் அதிக நிச்சயத்தோடு ஜெபிக்கணும், அதிக உறுதியோடு ஜெபிக்கணும். மிருகங்களின் ரத்தத்தின் அடிப்படையில் பண்ண வாக்கு தத்தத்தையே உடன்படிக்கையே ஆபிரகாம் அசைக்காமல் பிடிச்சிக்கிட்டார். நமக்கு இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கை நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமாக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த ரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம நினைப்போட்டு விலகக்கூடாதுன்னு தான் அடிக்கடி கம்யூனியன் எடுக்கிறோம். ஒரு சில சபைகளில் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க, ஒரு சில சபைகளில் வாரந்தோறும் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் எடுக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? அதை நினப்பு இருக்கணும். எனக்கும் கர்த்தருக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை இருக்கிறது. தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசுடைய ரத்தத்தின்படி கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் திருவிருந்து. புரியுதா? இதெல்லாம் யோசிக்கும் போது தான் பாருங்கள் அந்த ஒரு மன உறுதி இருக்கும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்துட்டார், நான் பெற்றுக்கொண்டேன், நிச்சயம். பாருங்கள், இதெல்லாம் ஏன் என்னால் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, இது நான் பெரிய ஆளுன்றதுனாலாம் கிடையாது. இயேசுவோட ரத்தம், இயேசுடைய நாமம், பெரிய தேவன் உன்னதர், அவர் வாக்கு, அவர் வார்த்தை, அதுதான் என் நம்பிக்கைக்கு ஆதாரம், அதுதான் என் உறுதிக்கு ஆதாரம். என்னுடைய நானோ இல்லை என் வாழ்க்கையோ, நான் இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மனுஷனை நம்பி இப்படிலாம் நம்ம உறுதியாக இருக்க முடியாது. நம்மளை நம்பினாலும் சரி, அடுத்தவனை நம்பினாலும் சரி, அவ்வளோ உறுதியெலாம் எந்த மனுஷனை நம்பியும் நம்ம இருக்கவே முடியாது. அவ்வளோ உறுதியெல்லாம் யாரை நம்பி இருக்க முடியாது. புரியுதா? உறுதிக்கு காரணம் இயேசு, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், பரமபிதா, அவர் பேசின வார்த்தை. புரியுதா? ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய உறுதிக்கு ஆதாரம். அப்போ பாருங்கள், அப்போ நான் அந்த காய்ச்சலுக்காக ஜெபிச்சேன்னா கர்த்தாவே அந்த காய்ச்சல் போயிடுச்சு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் இது வந்து ஏதோ மைண்ட் ட்ரிக்கா பிரதர், நியூ ஏஜ் டீச்சிங்கா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த எப்படின்னா என்னமோ ஒரு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த மாதிரி அதாவது மைண்டை நீங்கள் வந்து ட்ரிக் பண்ணி நீங்கள் இப்படி நம்ப வைக்க பார்க்குறீங்களா? பாருங்கள், அந்த மாதிரி ஆட்களை என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் இன்னும் இருக்கும், ஆனால் காய்ச்சல் இல்லை பிரதர், காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லைன்னுவாங்க. அப்படி நம்ம நம்பிட்டோம்னா காய்ச்சல் போயிடும் அப்படின்வாங்க. அதுதான் இந்த மைண்ட் ட்ரிக்கு. அதெல்லாம் அந்த அது வந்து நம்மளை வந்து இருக்கிறத இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லலை. காய்ச்சல் வந்து சரீரப்பிரகாரமாக இருக்குதான். நான் வந்து காய்ச்சல் போயிடுச்சு, காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லைன்னு சொல்கிறது வந்து விசுவாசம் கிடையாது. நான் வார்த்தையின்படி ஜெபிச்சிருக்கிறேன், வார்த்தையின்படி ஜெபிச்சதுனால கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுனால இந்த காய்ச்சல் நீங்கி போயிடும். கர்த்தர் வார்த்தையின்படி எனக்கு செஞ்சிட்டார், அவர் ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, கேட்டார். அது விசுவாசம். புரியுதா? இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது விசுவாசம் கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறது தான் விசுவாசம். இங்கே நான் உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காரலை, நான் இங்கே உட்காரலை, நான் இங்கே உட்காரலன்னு சொல்கிறது விசுவாசம் கிடையாது. அது வந்து நம்மளே ஏமாற்றிக்கிறது. புரியுதா? விசுவாசம் என்பது என்ன? தேவ வார்த்தையில் கர்த்தர் இதை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதன்படி நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஜெபிச்சதை கர்த்தர் கேட்டுட்டாரு, எனக்கு பதில் கொடுத்துட்டாரு, அதை நான் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ நான் பாருங்கள், காய்ச்சல் அடிக்குதுன்றது உண்மை தான், தலைவலி இருக்கிறதுன்றது உண்மை தான், ஆனால் நான் ஜெபத்து இது நீங்கணும்னு ஜெபிச்சிருக்கிறேன், அவர் வார்த்தையின்படி ஜெபிச்சதுனால கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கர்த்தாவே நீர் என்னை அந்த ஜெபத்தை கேட்டு என்னை குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன். அவ்வளோதான். புரியுதா? காய்ச்சலிருந்து என்னை நீர் குணமாக்கும்னு ஜெபிச்சிருக்கிறேன், தலைவலியிலேருந்து குணமாக்கும்னு ஜெபிச்சிருக்கேன், நீர் என்னை வியாதியின இந்த வியாதியை நீக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறீர், நீக்கி போடுவேன்னு சொன்ன தேவன் என் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், இந்த வியாதியை என்கிட்ட இருந்து நீக்கி விட்டபடியால் ஸ்தோத்திரம். புரியுதா? அப்படி நான் நம்பும்போது, அப்படி விசுவாசிக்கும்போது அந்த வியாதி நீங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பெற்று கொண்டோம்னு விசுவாசிங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். புரியுதா? வாசிங்க என் கூட சேர்ந்து Mark 11:24. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஹீலிங்கை பெற்றுக்கொண்டேன், இந்த காய்ச்சலிருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த தலைவலியிலிருந்து நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த தலைவலி நீங்கி போயிடுச்சு, இந்த காய்ச்சல் நீங்கி போயிடுச்சு, கர்த்தர் என்னை குணமாக்கிட்டாரு. ஏன் நம்புகிறேன்? இது இல்லை இல்லைன்னு சொல்லலை, அவர் குணமாக்கிட்டேன்னு சொல்கிறாரு, பெற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் பெற்றுக்கொண்டேன். புரியுதா? ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஏதோ இல்லாததை நான் உட்காந்து கற்பனை பண்ணுறது, மனக்கோட்டை கட்டுறது, கனவு காண்றது. ஆனால் கர்த்தர் வந்து குணமாக்கிட்டேன்னு சொல்கிறாரு, உன் தேவையை உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னபடி நான் நம்புறது வந்து மனக்கோட்டை கட்டுறது கிடையாது, கனவு காண்றது கிடையாது, இல்லை வந்து என் மனதை வந்து நானே ஏமாற்றிக்கிறது கிடையாது. புரியுதா? நிறைய பேருக்கு இதான் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பிரதர் ஃபீலிங் இன்னும் இருக்கிறது பிரதர், அப்போ நான் வந்து அந்த அந்த நேரத்தில் எப்படி கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் நான் பொய் சொல்கிறேன் இல்லையா, என்ன நானே நான் ஏமாற்றிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இயற்கையாகவே சிந்திக்கிறதுனால தான் அப்படி கேட்குறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆதாரங்களை தேடு, ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் உனக்கு பதில் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு எங்கேயா போட்டிருக்கா பைபிளில்? எங்கே போட்டிருக்கா? ஒரு இடத்துல பார்க்க முடியாது. அப்படி அவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி ஜெபி, ஜெபிச்சின்னா நான் கேட்பேன், கேட்டேன்னா நீ பதிலை பெற்றுக்கொண்டாய். புரியுதா? பாஸ்டன்ஸு. அவர் வார்த்தையின்படி ஜெபிச்சா ஒரே ஒரு ரிசல்ட்டு தான், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படும். அப்போ அவர் அப்படி சொல்கிறதுனால நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறோம். ஒரு சில வசனங்கள் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். எபேசியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம் 1:3 கவனிங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் வந்து நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், இதுக்கு ஆதாரம் என்ன? உங்களுடைய அனுபவமா இல்லை என்னுடைய அனுபவமா? உங்களுடைய அனுபவம் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஏன் அனுபவமும் இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பூரணமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்களா ஆல்ரெடி? வேறு அப்போ உங்கள் அனுபவம் வந்து இந்த வசனத்துக்கு ஆதாரம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கிடையாது. நான் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேன்னா ரே, அப்போ அதன்படி நான் சொல்ல முடியுமா? என்னுடைய அனுபவம் தான் இந்த வசனத்துக்கு ஆதாரம். என்னுடைய அனுபவம் வந்து இப்படி இல்லாததுனால இந்த வசனம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த வசனத்துக்கு இது வந்து இது உண்மைன்னு நான் எதை வச்சு சொல்ல முடியும்? கர்த்தர் பொய் சொல்லாதவர், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், கர்த்தர் சொன்னால் அது உண்மை தான். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டேன், ஆல்ரெடி ஆசீர்வதித்து விட்டேன். கடந்த காலத்தில் சொல்கிறாரு பாருங்கள், பாஸ்டன்ஸில் சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 Peter 1:3-4 வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நான் என்ன அர்த்தம்? தந்து அருளி விட்டார். அவருடைய திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தந்தருளி விட்டார். இப்போ இந்த 2 வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களின் வெளிச்சத்தில் நம்ம ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, என் திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் சரி தேவ பக்திக்கும் சரி ரெண்டையுமே நான் கொடுத்து விட்டேன், உன்னோடது அது. இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நான் எப்படி கர்த்தாவே என் பிரச்சனையை நீங்கள் பார்க்கலையா, எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா, எனக்கு எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டிங்களான்னு எப்படி ஜெபிக்க முடியும்? இந்த வசனங்களின் வெளிச்சத்தில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நடக்குமா? நடக்காதா? எப்படி நீங்கள் சிந்திக்க முடியும்? அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வேளை கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். ஆவிக்குரிய வாசியங்கள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும்லாம் கிடையாது. ஒரு சிலரை தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அப்படி யோசிக்கலாம். என் திவ்ய வல்லமை ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு சில நேரங்களில் ஒன்று வெளிப்படும், வெளிப்படாது. சில சமயம் வெளிப்படும், சில சமயம் வெளிப்படாது. சில சமயம் உன் ஜீவனுக்கான தேவைகளை சந்திப்பேன், சில சமயம் சந்திக்க மாட்டேன். தேவ பக்திக்குரிய காரியங்களை சில சமயம் கொடுப்பேன், சில சமயம் கொடுக்க மாட்டேன். அது ஏன் விருப்பம். அப்படி சொல்லியிருந்தால் நம்ம அப்படி கேட்கலாம். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? பெற்றுக்கொண்டோமா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? என் திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலவற்றையும் உனக்கு கொடுத்தருளி விட்டது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கலாம், என் வாக்குத்தத்தங்கள் வந்து ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க ஜெபிச்சா ஆம்னு சொல்லுவேன், மற்றவங்களாம் ஜெபிச்சா ஆமேன்னு சொல்ல முடியாது, உனக்கெலாம் கிடையாது. ஒருவேளை நீ நான் தெரிந்தெடுத்த ஜனமாக இருந்தாலும் சில சமயம் ஆமேன், சில சமயம் இல்லை. சில சமயம் நான் கொடுக்க மாட்டேன், என் மூடு எப்படி இருக்கோ அப்படி செய்வேன். அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம அப்படி ஜெபிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த வசனங்களின் வெளிச்சத்தில் நீங்கள் உங்கள் ஜெபத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, கர்த்தரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. கர்த்தாவே என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, ஒரு அப்புறம் உணர்ச்சிகளை செக் பண்ணுறது. ஒருவேளை அவங்க உணர்ச்சிகள் இன்னும் மாறாமல் இருந்துச்சு, இல்லை அவங்க சரீரங்களில் அந்த அந்த வியாதி இன்னும் மாறாமல் இருந்துச்சுன்னா, அப்போ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெபிப்போம், இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமாக ஜெபிப்போம், கொஞ்சம் கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம், அப்படி ட்ரை பண்ணுறது. பாருங்கள், அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதிலே வராது. உங்களுடைய ஜெபத்துக்கு ஆதாரம் உங்களுடைய கண்ணீர் கிடையாது, இல்லை நீங்கள் எவ்வளவு சத்தமாக ஜெபிக்கிறீங்கன்றது கிடையாது, இல்லை நீங்கள் புலம்பி ஜெபிக்கிறீங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. உங்கள் ஜெபத்துக்கு ஆதாரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இயேசுவுடைய ரத்தம், இயேசுவுடைய நாமம், கர்த்தருடைய உண்மை, அதுதான் ஆதாரம். அதனால தான் தைரியமாக கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், கேட்பாருன்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லணும். புரியுதா? ஆதாரத்தை வெளியில் தேடக்கூடாது. அவர் வார்த்தை தான் ஆதாரம், அவர் விசுவாசம்தான் ஆதாரம். புரியுதா? நீங்கள் அப்படி அவர் கொடுத்தவர், வாக்கு பண்ணவர், ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இயேசுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசுடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், அதனால் நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் நீங்கள் எதை நம்புனீங்களோ அதை அப்படியே செய்வார். புரியுதா? சாரால் வாக்கு பண்ணின ஒரு உண்மையுள்ளவர் விசுவாசித்தால், விசுவாசத்தினாலே அவர் அவள் அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாறினாள். ஆபிராம் முழு நிச்சயத்தோட கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று உண்மையே விசுவாசித்தான், முழு நிச்சயத்தோடு விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால தான் மாறினான். அப்படி நிறைய பேர் மாற்றத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா, என்ன கர்த்தர் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு நிர்ணயிக்க முயற்சி செய்கிறாங்க. அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆபிராமுடைய மலட்டுத்தன்மை மாறினதுனால ஆபிராம் விசுவாசிக்கலை, ஆபிராம் விசுவாசிச்சதுனால அவனுடைய மலட்டுத்தன்மை மாறினது. புரியுதா? அவனுடைய சரீரத்துக்கு உயிர் கொடுத்தார் கர்த்தர், செத்துப்போன சரீரத்துக்கு உயிர் கொடுத்தார். சாரால் விசுவாசத்தினால அவளுடைய கர்ப்பத்தை அந்த மலட்டுத்தன்மையிலிருந்து கர்த்தர் மாற்றினார். புரியுதா? விசுவாசம் ஃபஸ்ட்டு, அந்த விசுவாசம்தான் அனுபவத்தை உண்டாக்கும். அனுபவத்தை முதல்ல வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் வளரவே முடியாது, அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது காரணம் இருக்குது, ஏன்னா இங்கே தான் எல்லாரும் கோட்டை விடுறது, ஜெபம் பண்ணிவிட்டு தேடுறது, மாறிடுச்சா பிரதர், வந்துருச்சா பிரதர், நடந்துருச்சா பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், இப்படி ஃபீலிங் எப்படி இருக்குது பிரதர், எப்படி ஃபீலிங் இருக்குது சிஸ்டர், காய்ச்சல் இன்னும் இருக்குதா சிஸ்டர், டெம்பரேச்சர் இன்னும் மாறி இருக்குதா, 2 டிகிரி குறைஞ்சிருக்குதா, 1 டிகிரி குறைஞ்சிருக்குதா, பணம் இன்னும் வந்துருச்சா வரலையா, ஆனால் கேட்டால் நான் ஜெபிச்சிட்டேன் நம்பிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறது. நம்புனா என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும்போது கர்த்தர் உங்கள் அனுபவத்தை மாற்றுவார், ஹீலிங்கை கொண்டு வருவார். கர்த்தர் என்னை குணமாக்கிட்டாரு அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா அந்த வியாதி நீங்கி போகும். கர்த்தர் என் தேவைகளை என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார், என் தேவைகளை என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா அந்த தேவைகள் சந்திக்கப்படும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, அடுத்த மெசேஜில் நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்தெல்லாம் பார்ப்போம். இதில் நான் ஒரு சில காரியங்கள் ஏற்கனவே பேசினது தான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணதுக்கு காரணம் இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். சொந்த வாழ்க்கையில் வெற்றி ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பலன் வரணும், கர்த்தர் அதை விரும்புகிறார். புரியுதா? அதனால தான் இந்த காரியங்களை வந்து திரும்ப 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 வேறு இப்படி போய் இந்த ஆங்கிளில் போய் அப்படி வாங்கி அப்படி வந்து இப்படி வந்து இந்த சைடு வந்து அந்த சைட்லேருந்து வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த வசனம் உங்கள் உள்ளுக்குள்ளே போய் உங்கள் ஜெப வாழ்க்கையை மாற்றணும். உங்கள் நம்பிக்கையை சரியான விதத்தில் வார்த்தையின் விதத்தில் கரெக்டாக வெளிப்படுத்தணும். அப்படியா உங்கள் விசுவாசம் இந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் பலன்கள் உண்டாகும். அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேறு வேறு விதத்தில் இந்த காரியங்களை பார்க்குறோம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். பிதாவே, நீர் எங்கள் நல்ல மெய்ப்பராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்விலே ஈடுபாடுள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பன, இந்த மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, எல்லா விதமான தேவைகளும் அவருடைய ஆசைகளும் நிறைவேற்றப்படட்டும். தாப்பன, நன்மையான இவுகளை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற பிதாவே, இந்த மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, பூரணம் உண்டாகட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், நிரம்பி வழிகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர், உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறோம். பிதாவே, திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருப்தியாக உண்ட பின்பும் 12 கூடைகளை மிச்சம் எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் திருப்தியாகட்டும் தாப்பன. திருப்தியானதுக்கப்புறம் மிச்சம் எடுக்கட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இந்த ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினால் வியாதிகளே விலகி ஓடு. இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக வல்லமை நிரம்பட்டும். அந்த சரீரங்களில் இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக வல்லமை நிரம்பட்டும். எப்ரூஷி நெமெலாந்து நெமினோக்ரோக்கண்ணா, இயேசுவின் நாமத்தினால் சரீர பலவீனங்கள் நீங்கி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் நெஞ்சு வலிகள் நீங்கி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினால் கிட்னி ப்ராப்ளம் சரியாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வலிகளும் வியாதிகளும் வேதனைகளும் நீங்கி ஓடட்டும். பிதாவே, நீர் எங்களை குணமாக்குகிற தேவன், மாறாத கர்த்தர், சர்வ வல்லவர். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கவனிங்க, நம்முடைய ஆடியோ மெசேஜஸ், வீடியோ மெசேஜஸ்லாம் யூடியூப், ஃபேஸ்புக்கில் எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் வீடியோ மெசேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். வாரங்களில் வாரம் முழுவதும் ஆடியோ மெசேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். இங்கிலீஷில் தனியாக, தமிழில் தனியாக, கன்னட பாஷையில் தனியாக, தனித்தனியாக போடுறோம். நீங்கள் கேட்டு உங்கள் பாஷையில் நீங்கள் கேட்டு பலனடைய வேண்டும்னா தனித்தனியாக போடுறோம். ரைட்? கேட்டு பயன்பெறுங்கள், ஆசிர்வதிக்கப்படுங்கள். தொடர்ந்து கேளுங்க. ரைட்? கேட்க கேட்க தான், தொடர்ச்சியாக கேட்கும்போது தான் ஆவி பலப்படும். அப்போ தான் வளர்ச்சி உண்டாகும். ரைட்? பாருங்கள், என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால சரீரத்துக்கு பலன் உண்டாகாது. டெய்லி சாப்பிட்டா தான் சரீரத்துக்கு பலன் உண்டாகும். ரைட்? தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் வளர்ச்சி உண்டாகும். என்றைக்கோ ஒரு நாள்லாம் சாப்பிட்டா பலவீனம் உண்டாகும், மரணம் உண்டாகும், பல பிரச்சனைகள் உண்டாகும் இல்லையா? தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. கேட்க கேட்க வளர்ச்சி உண்டாகும், பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ச்சியாக கேட்குறவர்களுக்கு கர்த்தர் பாருங்கள் அபரிதமான ஞானத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நாங்களாம் கேட்டு பலன் பெற்றதுனால தான் சொல்கிறோம் இதெல்லாம். அதனால தான் இந்த விதத்தில் ஊழியத்தை பார்க்குறோம் நாங்கள். ஹல்லேலூயா. சரி, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வார்த்தையின் விருந்து என்ற தலைப்பில் வீடியோ மெசேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். ஆடியோ மெசேஜஸ், வீடியோ மெசேஜஸ் கேளுங்க. குடும்பத்தார், உற்றார், உறவினருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஊழியக்காரங்க, விசுவாசிகளுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இப்படி அறிவிக்கும் போது அது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. பலன் பெற்றவர்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும், சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் இணைந்து உங்களோடு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் நம்ம வெப்சைட்டுக்கு போங்க. வெப் அட்ரஸ் கீழே வரும் gwfindia.in. அந்த வெப்சைட்டுக்கு போய் டொனேட் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காணிக்கை அனுப்புவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அந்த விதத்தில் நீங்கள் அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும்போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீர்கள். அதுக்கான 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.